Hi friends, welcome to my channel Dharani Fashion. In this case, Aari 19th class, we padded load stitch. How to do this? This thread is cut in the thread. This is piping thread. Now, we piping thread stitch and we padded load stitch. Now, we will see இப்ப இந்த இத வந்து ரஃப்பா வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிட்ச் பண்ணிரணும் நார்மலா போடுற ஜிக்ஸாக் ஸ்டிட்ச் வச்சு ஃபுல்லா இந்த த்ரெட் வந்து நம்ம கவர் பண்ணிரணும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போடும்போது இந்த த்ரெட் கொஞ்சம் இழுத்து இழுத்து வச்சு பண்ணிரணும் First try பண்றவங்களுக்கு வரலனா கம் வெச்சி இந்த thread வந்து மேலே ஒட்டிட்டு கூட நீங்க try பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க முடிச்சு போட்டாச்சு நமக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அவ்வளவு லெந்த்க்கு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இது வந்து neck borders-ல எல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க இப்போ வந்து இந்த thread-அ கட் பண்ணிடலாம் இந்த ஸ்டிட்ச்ல plain load stitch வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆரி கிளாஸ்ல போட்டுருக்கேன் யார்க்கா டவுட் இருந்துச்சுனா அந்த கிளாஸ் போய் பாத்துக்கோங்க அதே போல தான் இதல வந்து நம்ம thread உள்ள வச்சு பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் When the thread is thirty other mother, another stitch pan. The wool of a stitch pan and the rope thirty other mother, Nama in the male and the muscle thread which fill panita or no. Normal load stitch every panamo, Adepola, Ilurki or lock stitch potato, thermo, other male a kundu potato. மேல ஒரு சின்ன லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு திரும்பவும் கீழே கொண்டு வரணும் இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா இந்த ஃபினிஷிங் வந்து வராது அதனால கொஞ்சம் கிராஸா போட்டாதான் நல்ல அழகா வரும் இந்த த்ரெட்லயே நம்ம டபுள் கலர் வெச்சும் ஸ்டிட்ச் பண்ணலாம் அந்த டபுள் கலர் ஸ்டிட்ச் பண்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க நான் ஸ்டிட்ச் பண்ணேன் இந்த ரோப் வந்து ஒரு இடத்துல கூட தெரியாது அழகா இருக்கு பாருங்க அத மாதிரி கொஞ்சம் கிட்ட கிட்ட நல்லா நெருக்கமா ஃபுல்லா கவர் பண்ணனும் இப்போ பாருங்க பாதி கலர் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கலர் வெச்சி இந்த த்ரெட் வந்து கவர் பண்ணலாம் இப்போ வந்து green கலர் த்ரெட் வெச்சி இந்த பாதி ரோப் வந்து நம்ம கவர் பண்ணலாம் அதே போலவே சீமா போட்டுக்கலாம் டபுள் கலர்ல வந்து நம்ம போட்டுட்டு இந்த பார்டர்ஸ்லாம் போடும்போது அழகா இருக்கும்
நம்ம கிராஸில் எப்பயும் போடும்போது தான் இந்த ரோப் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா அதை ஃபினிஷிங் இல்லாத ஸ்டிச் பண்ண ரோப் வந்து வெளியில் தெரியும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைன் லோடு போட்டு போட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேடட் லோடர் வந்து அப்படியே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.